திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 152 ஆண்டு பழமை வாய்ந்த செப்பேடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பரமேஸ்வரன் என்பவரிடம் இருந்த செப்பேடு குறித்து தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி மற்றும் ஞானசேகரன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதில் செப்பேடு உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த வெள்ளாள கவுண்டர் சமூகத்தினரால் எழுதப்பட்டது என்றும், பழனிமலை கோயிலில் தண்டாயுதபாணி சுவாமிக்கு நித்திய பூஜை செய்வதற்காக கந்தசாமி பண்டாரம் என்பவருக்கு எழுதி கொடுக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இந்த செப்பேடு 25 சென்டிமீட்டர் அகலமும் 45 சென்டிமீட்டர் உயரமும் 2 கிலோ எடையும் கொண்டுள்ளது.